வணக்கம் வெல்கம் டு ஜிவி ஸ்பேஸ். இந்த வீடியோவில் நம்ம ஜாயின் பற்றி பார்க்கலாம். ஜாயின் எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு வேணுங்கிற இன்ஃபர்மேஷன் ஒரே டேபிளில் இல்லாமல் ரெண்டு மூணு டேபிள்ஸில் இருக்குது அப்படிங்கிறப்போ அதை கம்பைன் பண்ணி ஒரே டேபிளாக நம்ம வந்து வியூ பண்ணி பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணுவோம். எஸ்கியல் ஜாயின் ஸ்டேட்மெண்ட் இஸ் யூஸ்டு டு கம்பைன் எ ரோ இன் ஒன் டேபிள் வித் எ ரோ இன் அனதர் டேபிள் பேஸ்ட் ஆன் சேம் வேல்யூஸ் இன் தி காமன் ஃபீல்ட் பிட்வீன் தம். ஸோ அப்படி ரெண்டு டேபிளில் ஆர் மோர் தென் டூ டேபிள்ஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை நம்ம கம்பைன் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ரெக்கார்ட்ஸை கம்பைன் பண்ணுறதுக்கு காமனாக ஒரு காலம் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், கம்பைன் பண்ணுவோம். இப்போ ஜாயின்ஸோட டைப்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. இன்னர் ஜாயின், அவுட்டர் ஜாயின், செல்ஃப் ஜாயின், கிராஸ் ஜாயின், ஈக்வி ஜாயின், நான் ஈக்வி ஜாயின் அப்படின்னு நிறைய டைப்ஸ் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம இன்னர் ஜாயின் பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போது நம்மக்கிட்ட வந்து ரெண்டு டேபிள் இருக்குது அப்படின்னா, இந்த ரெண்டு டேபிளில் இருக்கிற காமன் ரெக்கார்ட்ஸை மட்டும் நமக்கு இன்னர் ஜாயின் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இட் ரிட்டர்ன்ஸ் தி ரோஸ் கம்பைனிங் ஃப்ரம் ஒன் ஆர் மோர் டேபிள்ஸ் வேர் எவர் தேர் இஸ் எ மேட்ச் ஆன் தி ஜாயினிங் காலம்ஸ். ஸோ இதோட சின்டாக்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து எம்ப்ளாயீஸோட ஐடி, அவங்களோட நேம் அண்ட் அவங்க எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, இந்த மூணு டீட்டெயில்ஸ் நமக்கு தேவைப்படுது. இப்போ இந்த டீட்டெயில்ஸை எடுக்கிறதுக்காக நம்ம எம்ப்ளாயி டேபிளை பார்த்தோம் அப்படின்னா, அதில் அவங்களோட ஐடி இருக்குது, அவங்களோட நேம் இருக்குது, அவங்களோட டிபார்ட்மெண்ட்டோட நம்பர் இருக்குது. பட் நமக்கு தேவையானது டிபார்ட்மெண்ட்டோட நேம்ஸ். இப்போ இந்த நேம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற டேபிளில் இந்த நேம்ஸ் வந்து இருக்குது. அப்போ நமக்கு வேணுங்கிற இன்ஃபர்மேஷன் இப்போ வந்து ஒரே டேபிளில் இல்லை, ரெண்டு டேபிளில் ஸ்பிளிட் ஆகி இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனும் எடுத்து கம்பைன் பண்ணி ஒரே டேபிளாக நம்ம வந்து கொடுக்கணும். அப்போது இந்த ரெண்டு டேபிளும் நம்ம வந்து எப்படி கம்பைன் பண்ணுறது? இப்போ இங்கே இருக்கிற அனிதா அப்படிங்கிற எம்ப்ளாயோட ரெக்கார்டை இந்த டேபிளில் இருக்கிற எந்த ரெக்கார்டோட மேட்ச் பண்ணுறது? ஸோ எப்படி வந்து நம்ம கம்பைன் பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு இந்த ரெண்டு டேபிளுக்கும் காமனாக ஒரு காலம் இருக்கணும். அதாவது சேம் டீட்டெயில்ஸை இருக்கிற காலம் வந்து ரெண்டு டேபிள்லையும் இருக்கணும். இப்போ இந்த டேபிள் பொறுத்த வரைக்கும் டிபார்ட்மெண்ட் நம்பர் அப்படிங்கிற காலம் தான் ரெண்டு டேபிளுக்கும் காமனாக இருக்குது, அதாவது சேம் இன்ஃபர்மேஷன் வச்சுருக்கு. இப்போ இந்த காலமை வச்சு மேட்ச் பண்ணி நம்ம அந்த இன்ஃபர்மேஷனை கம்பைன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எப்படி கம்பைன் பண்ணி எடுக்கலாம்? இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரெக்கார்டை எடுக்கும். மேட்சிங் காலம் எது? டிபார்ட்மெண்ட் நம்பர். அப்போ இந்த டிபார்ட்மெண்ட் நம்பர் என்ன இருக்குது? ஒன் இருக்குது. இதே நம்பர் ஒன் வந்து இந்த டேபிளில் இருக்கிற இந்த டிபார்ட்மெண்ட் நம்பர் அப்படிங்கிற காலமில் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இங்கே இருக்குது. அப்போ அந்த டிபார்ட்மெண்ட்டோட நேம் என்ன? ப்ரொடக்ஷன். அப்போது அனிதா அப்படிங்கிற எம்ப்ளாயி ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் கௌரி அப்படிங்கிற எம்ப்ளாயியும் நம்பர் ஒன்னு இருக்கு. ஸோ ஒன் அப்படிங்கிறது ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், ஸோ அவங்க வந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி சூர்யா அப்படிங்கிற எம்ப்ளாயி, அவங்களோட டிபார்ட்மெண்ட் நம்பர் வந்து டூ. ஸோ எங்கள் டிபார்ட்மெண்ட் நம்பர் டூக்கு என்ன வேல்யூ இருக்கு? மார்க்கெட்டிங். ஸோ அப்போ அவங்க மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க. அதே மாதிரி எம்ப்ளாயி சந்தோஷ் நம்பர் ஃபோர், அவங்க வந்து ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க. ஸோ இப்படி வந்து நமக்கு ரெக்கார்ட்ஸ் வந்து கம்பைன் ஆகும். இந்த இன்னர் ஜாயின் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, காமனாக இருக்கிற வேல்யூஸ் மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ணும், மற்ற ரெக்கார்ட்ஸை இக்னோர் பண்ணிடும். இப்போ நம்ம சின்டாக்ஸ் பார்த்துடலாம். ஸோ இதோட சின்டாக்ஸ் பார்த்திங்கன்னா, நமக்கு ரெண்டு டேபிளில் இருக்கிற எந்தெந்த காலம்ஸ் வேணுமோ அந்த காலமோட லிஸ்ட்டை இங்கே மென்ஷன் பண்ணிடணும். ஃப்ரம் ஃபஸ்ட் டேபிள் அண்ட் செகண்ட் டேபிள், இது ரெண்டுத்துக்கும் இடையில இன்னர் ஜாயின் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். இன்னர் அப்படிங்கிற கீவேர்டு ஆப்ஷனல் தான், நம்ம ஜாயின் அப்படின்னு மட்டும் மென்ஷன் பண்ணால் கூட போதும். வேர் இது வந்து ஜாயின்குரிய கண்டிஷன், அதாவது எந்த காலம் வச்சு மேட்ச் பண்ணி ரெக்கார்ட்ஸை கம்பைன் பண்ணணும் அந்த காலம்ஸை மென்ஷன் பண்ணணும். ஸோ இப்போ இந்த காலமோட நேம்ஸ் வந்து சேமாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை, அதோட டேட்டா டைப் மட்டும்தான் சேமாக இருக்கணும். ப்ளஸ் அதை வந்து மீனிங்ஃபுல்லாக சேம் இன்ஃபர்மேஷனை இருக்கிற காலம்ஸை எடுத்தால் மட்டும்தான் நமக்கு ரிசல்ட் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த எக்ஸாம்பிளுக்கான குறி பார்த்துடலாம். ஸோ நமக்கு என்ன தேவைப்பட்டுச்சு? எம்ப்ளாயி அப்படிங்கிற டேபிளில் இருந்து இஐடி அண்ட் இநேம் மட்டும்தான். ஸோ அதனால் செலக்ட் எம்ப்ளாயி டாட் இஐடி, எம்ப்ளாயி அப்படிங்கிற டேபிளில் இருந்து எம்ப்ளாயியோட நேம் இநேம், கமா
நமக்கு டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற டேபிள் இருந்து டிநேம் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் டிபார்ட்மெண்ட் டாட் டிநேம் ஃப்ரம், ஸோ ஃபர்ஸ்ட் டேபிளோட நேம் வந்து நம்ம எம்ப்ளாயின்னு கொடுத்துருக்கோம், எம்ப்ளாயி இன்னர் ஜாயின், செகண்ட் டேபிளோட நேம் டிபார்ட்மெண்ட் ஆன். நமக்கு வந்து இந்த டேபிள் இருக்கிற டி நம்பர் அண்ட் இந்த டேபிளில் இருக்கிற டி நம்பர் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும், மேட்ச் ஆனால் மட்டும்தான் நமக்கு வந்து இந்த இன்னர் ஜாயின் ஒர்க் ஆகும். ஸோ நம்மளோட அவுட்புட் டேபிள் வந்து இதுதான் கிடைக்கும். ஸோ ஆக்சுவலாக வந்து நமக்கு இந்த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற டேபிளில் நாலு வேல்யூஸ் இருந்துச்சு, 1, 2, 3, 4 இருந்தது. எம்ப்ளாயி அப்படிங்கிற டேபிளில் 1, 2, 4 மட்டும்தான் இருந்தது. ஸோ அதனால் இந்த ரெண்டு டேபிளையும் மேட்ச் ஆகிற வேல்யூஸ் மட்டும் இங்கே அவுட்புட்டாக நமக்கு கிடைச்சிருக்கு. இஃப் சப்போஸ் நமக்கு எம்ப்ளாயி அப்படிங்கிற டேபிளில் ஒரு ரெக்கார்டு இருக்குதுன்னு வச்சுக்கலாம், 105 சம் நேம் இங்கே 5 அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த 5 அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ரெக்கார்டுமே இல்லை இல்லையா, அப்போது இது வந்து இக்னோர் ஆயிரும், இதுவுமே வந்து நமக்கு அவுட்புட்டில் வராது.